எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து பூரி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் பூரி செய்து காமிக்க போறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பாத்திரலாம். கோதுமாவை எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட அரை கிலோ நான் எடுத்திருக்கேங்க. இருந்தா கூட வே பண்ணி பாத்திரலாம் நம்ம. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கிராம்ஸ் கணக்குல எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்திரலாங்க. அதான் இந்த பாத்திரத்தோட வெயிட் போகங்க, நான் கரெக்டாக அரை. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வெயிங் ஸ்கேல் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கும் கிராம்ஸ் கணக்கில் சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ டீஸ்பூன் இல்லை உங்களுக்கு வந்து இந்த கப் கணக்கு சொன்னால் எந்த அளவு கப்புன்னு தெரியாமல் போயிருது இல்லையா. அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா கம்மி ரூபா தான். இது உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. நான் ஒரு பவுல்லைங்க அந்த மாவு போட்டேங்க, அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுருலாங்க. நான் வந்து இந்த சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. ஃபுல்கா ரொட்டியில் போய் பாருங்கள், தெரியும். இந்த பூரிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மாவு பிசையணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ மறுபடியும் இதை செய்து காமிக்கிறேன். இப்போது நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் உங்கள் விருப்பம். இதை மறுபடியும் பிசரிக்கணும். இது எதுக்கு சேர்த்தேன்னா, நம்ம வந்து அந்த சுட்டு எடுக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்காது, அதுக்காக போட்டேன். நிறைய பேர் என்ன மாவு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் நான் என்ன மாவு பயன்படுத்துகிறேன், நாங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். இந்த மாவு வந்து பூரிக்கு பிசையும்போது நல்லா திக்காக இருக்கணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திக்காக இருக்கணும். தண்ணியாக பிசைஞ்சோன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிரும், அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை தொடச்சி தொடச்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிருக்கோங்க. தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றி இப்போ செய்யணும். இதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், சும்மா இவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றிங்க மேலே தடவிக்கலாம். பாருங்கள் இப்போ சரியான பதத்தில் இருக்குது. இது என்ன பண்ணும், இதை ஊற வைக்கக்கூடாதுங்க. சப்பாத்தி மாவில் நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வைப்போம் இல்லையா ஒரு 10 நிமிஷம், அந்த மாதிரி இந்த பூரி மாவை வந்து ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி விட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அப்புறம் எண்ணெய் நிறையா குடிக்குங்க. அதனால் இப்போ வந்து அடுத்தது நம்ம உருண்டைகள் ஆக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூரி நம்ம வீட்டிலன்றனால நிறைய மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு சும்மா 4-5 சுட்டு காமிக்கிறேன். வெடிப்பு இல்லாமல் சப்பாத்திக்கு நான் எப்படி உருண்டை செஞ்சு காமிச்சேன் அந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஆனால் வந்து அவ்வளோ பெருசு வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மொறுமொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரவா சேர்ப்பாங்க. ரவா எல்லாம் சேர்க்கக்கூடாது, பூரி செய்கிற மெத்தடில் ரவா சேர்க்கக்கூடாது. அது மொறுமொறுப்புக்காக சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைதா ரவா எல்லாம் சேர்த்தா நல்லது கிடையாது உடம்புக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பூரி நைட் டைமில் சாப்பிடுவோம், இல்லை காலையில் சாப்பிட்டு போவோம். ரவா வந்து வேக வச்சு சாப்பிட்டா அது வேறு வித மாதிரி நமக்கு ஜீரணாகும். வேக வைக்காமல் அப்படியே போட்டு செஞ்சோம்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் உருண்டைகள் ஆக்கியிருக்கேன்ல, இதை இப்போ உருட்டலாம். இந்த பூரி உருண்டைகளை மாவு தொட்டு நம்ம உருட்டக்கூடாதுங்க. என்ன பண்ணும், நம்ம இப்படி எடுத்துட்டு எண்ணெயில் எப்படி தொட்டுக்கணும், இல்லை கொஞ்சம் தொட்டுட்டு எல்லாத்துலேயும் நம்ம இப்படி மொதவே போட்டு வச்சுக்கலாங்க. இப்படி தட்டையாக்கிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ரொம்ப அழுத்தி நம்ம உருட்டக்கூடாது, அவ்வளோதான். இந்த சைஸ் இருந்தால் சரியாக இருக்கும் நமக்கு, இல்லை பெருசாக தான் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. நான் இங்கே சிம்னியை வந்து ஆன் பண்ணல, அது சத்தம் வரும்னு சொல்லிட்டு, அதனால தான் இவ்வளோ புகை மூட்டமாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சா, சரியான பக்குவத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பாருங்கள், மாவு எடுத்து இத்தினூல் எடுத்து ஒன்று போடுங்க. இப்படி மேலே வருது இல்லை, இப்படி உடனே மேலே வந்துச்சுன்னா சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம பூரி போடலாங்க. இப்போ நம்ம இப்படி மேலே இந்த சாரணியை வச்சு இப்படி தேய்க்கணுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உப்பிட்டு வரும். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் திட்ட போகிறாங்க என்ன, அதுவும் மசால் வேற செஞ்சுருக்கோம் எங்கள் வீட்டில். எனக்கு பொதுவாகவே பூரி ரொம்ப பிடிக்குங்க.
அந்த பூரியும் மசாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மாதிரி நல்ல காம்பினேஷன். அதில் எனக்கு பிடிச்ச பூரி என்னென்னா ஓமத்தில் செய்வோம் இல்லையா, அந்த பூரி ரொம்ப பிடிக்கும். ஓமப்பூரி, வெந்த இலைகள் பூரி, சீரக பூரி எல்லாம் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். எனக்கு என்னென்னா கொஞ்சம் கமெண்ட்டில் நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. அடுத்தடுத்த டாபிக் கேட்குறதுனால நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். சரி, அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.